போச்சு ஐயோ. ஏ பாப்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏ போச்சு மலை கூட எங்கட சாச்சி போட்டாங்கடா. என்னடா யாரோ செத்துக்கிட்டு போயிட்டாங்களாடா? இல்லடா ஐயோ. என்ன தல கொல்லி தொலைடா கொல்லி தொலை என்னன்ட்டு. ஏ நான் தோத்து போயிட்டோம்டா. தோத்து போயிட்டேன். எதுடா தோத்து போயிட்டே? வாழ்க்கையில தோத்துட்டே. இல்லடா மேட்ச் மேட்ச்ல தானே. அதுக்கு என்னடா இப்ப? அதுக்கு என்னவா? ஓயே உடனே தெரியும் உனக்கு கிரிக்கெட்டை பத்தி. போடா மறந்துடணும்டா. அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த உடஞ்ச வழி எனக்கு மட்டும்தான்டா தெரியும். நேரில் போய் பார்த்தியா? அடேங்கப்பா குஜராத்தூருக்கு போய் பார்த்துருக்கிறான். ஆமாடா பெரிய ஆளாக இருப்பாப்பில்லடா நீ. எஸ் எஸ் பட் தோஸ் தேஸ் ஸோ மெமரபிள். ஆமாப்பில் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஸ்டேடியம்பா கோலி. என்னன்னு தெரியுமா? இல்ல தெரியாது. கோடிஜி ஸ்டேடியம்டா பாகல். கோடிஜி ஸ்டேடியம். ஓஹோ அப்ப சச்சினாவது கூப்பிட்டுருக்கலாம். அவங்க உங்களால் தானே? அட அவன் தான் எங்களுக்கு எடுபடியே. அங்கே பாரு கப் எடுத்துட்டு வச்சிருக்கான். ஓஹோ டேய் மாப்பிள்ள அப்ப கோடிஜி எல்லாம் நீ பாத்துருக்கியா? வேற லெவல்டா மாப்பிள்ள நீ வேற லெவல். அப்புறம் என்னடா நடந்தது சொல்லு சொல்லி தொலை. மேக்ஸ்வெல் க்ளோபஸ் தி பால் அவுட் டு ஸ்கொயர் லெக். அ டாவ் ஆன் தி பவுண்டரி டு சேவ் இட். தே'ல் கம் பேக் ஃபார் எ செகண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா ஹஸ் வான் தி வேர்ல்ட் கப். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே மை பாய். ஒன்னும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம். அரே போட்டோகிராஃபர் போட்டோகிராஃபர் எடு எடு ஷம்மி ஷம்மி எடு போட்டோ எடு. நாளைக்கு மத சார்பற்ற அரசியல் பேச உதவும். என்ன எடுத்தாச்சுங்களா? போட்டோல எடுத்தாச்சுங்களா? இப்போ நம்ம நாட்டில் எல்லாம் தப்பு. எல்லாம் எல்லாம் கிளம்புங்க. எல்லாம் வெளியே. எவ்வளோ ஃபோட்டோ எடுத்துக்கிற ஒரு மனுஷனை போய் அரே பேவக்கூ. இவ்வளோ தூரம் மக்கள்கிட்டே காசையெல்லாம் ஆட்டை போட்டு இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் கட்டி அதுக்கே பேரையும் வச்சு உங்களையெல்லாம் போய் தடிபாடுங்க விளையாடுங்கன்னு அனுப்பி வச்சா தோத்துட்டு வந்திருக்கே. என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? எங்க எங்கடா உங்க கேப்டன்? அரே வரேன் வரையா சரி அப்படிப்பா சொல்லு நீ அந்த கதையை சொல்லு. இந்த வாட்டி இந்தியா எத்தனை மேட்ச் ஆடிச்சு? இந்தியா என்ன 9 மேட்ச் ஆடிச்சு. அப்புறம் ஒரு செமி ஃபைனல் 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 ஆக மொத்தம் 11 மேட்ச் ஆடிருக்கு. 11 மேட்ச் ஆ எத்தனை மேட்ச் ஜெயிச்சது? 10 மேட்ச் ஜெயிச்சதுப்பா. ஒரு மேட்ச் தானே தோத்துச்சு. ஆமா ஒரு மேட்ச். அப்ப இது மேட்ச் ஃபிக்ஸிங் தானே? ஏ பரவாயில்லை அது ஃபைனல்டா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு மேட்ச் தோத்தவங்களுக்கு கப்பு கொடுக்காம ஏமாத்துறீங்க. அதுக்காகத்தான் நாங்க இந்தியாவுக்கு கிரிக்கெட் ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ கிரிக்கெட் ரசிக்க தானே? ஒரு ஓவருக்கு எத்தனை பால்? ஒரு ஓவருக்கு நான் சொல்றேன் பாஸ் அவரே டிஸ்டர்ப் பண்றீங்க. அவர் குப்பரசில் இருக்காரு. ஒரு ஓவருக்கு ஒரு பால் தான் யூஸ் பண்ணுவாங்க பாஸ். மாத்திக்கிட்டே இருப்பாங்களா பால? சொல்லுங்க. நல்ல பதில் நல்ல பதில். கரெக்ட் தான். கிரிக்கெட் தெரியாத பரதேசி எல்லாம் ஸ்டேடியத்துக்கு போயிருக்க புறாவன ஏண்டா? இங்கே இருந்தாங்க போனல மேட்ச் பார்க்க. முக்கியமாக இந்த யாராவது இருந்தாங்களா? முதல் கப்பு இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்த எங்கள் அண்ணன் கப்பு தேவையில்லை. ரெண்டாவதாக கப்பு வாங்கி கொடுத்த எங்கள் அண்ணன் டோனி இல்லை. அப்புறம் எப்படா கிரிக்கெட்டை வின் பண்ணுவீங்க? மதிக்க தெரியாத பரதேசியை மேலே உட்கார வச்சா இப்படி தான் ஆகும். இதில் வேற இவர் போய் போராட்டம் பண்ணுறாராம். மேட்ச் ஃபிக்ஸிங் என்ன ஃபிக்ஸிங் செருப்பிச்சிடும். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேர் அதில் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டிஸ்ட்.
நானும் சொல்லலான்னு தான் வந்தேன் நான். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.